ஓம் சாந்தி. 1/7/2019 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானம் அசுர நடத்தையாகும். அதை மாற்றி தெய்வீக நடத்தைகளை கடைபிடியுங்கள். அப்போது ராவணனின் சிறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கேள்வி: ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பாவ செயல்களின் தண்டனையை எப்படி அனுபவிக்கிறது? அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சாதனம் என்ன? பதில்: ஒவ்வொருவரும் தங்களது பாவங்களின் தண்டனையை ஒன்று கர்ப்ப சிறையில் அனுபவிக்கிறார்கள், இன்னொன்று இராவணனின் சிறையில் அநேக விதமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இந்த சிறைகளிலிருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். இவற்றிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு தூய்மையான பார்வையுடையவர் ஆகுங்கள். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார். டிராமா பிளான் படி பாபா அமர்ந்து நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா வந்துதான் ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்கிறார். ஏனென்றால் அனைவரும் கிரிமினல்ஸ் அல்லது பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிரிமினல்ஸாக இருக்கிற காரணத்தினால, குற்றவாளிகளாக இருக்கிற காரணத்தினால, அதாவது விகாரங்களுக்கு வசமாகி குற்றங்கள் செய்கிற காரணத்தினால ராவணனுடைய சிறையில் இருக்கிறார்கள். பிறகு சரீரத்தை விடும் பொழுது அடுத்தது கர்ப்ப ஜெயிலில் செல்கிறார்கள். ஆகையால் தந்தை வந்து இந்த இரண்டு சிறைகளிலிருந்து விடுவிக்கிறார். பிறகு அரை கல்பத்திற்கு ராவணனுடைய சிறையிலும் நீங்கள் போக மாட்டீர்கள், கர்ப்ப ஜெயிலிலும் போக மாட்டீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தெரியும், பாபா மெது மெதுவாக முயற்சியின்படி, நாம் செய்கிற முயற்சியின்படி நம்மை ராவணனுடைய ஜெயிலிலிருந்து மற்றும் கர்ப்ப ஜெயிலிலிருந்து விடுவித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் இந்த இராவண ராஜ்யத்தில் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள் என்று பாபா சொல்கிறார். பிறகு ராமராஜ்யத்தில் சிவிலைஸ்டாக இருப்பீர்கள். இப்பொழுது விகார பார்வை, ராமராஜ்யத்தில் தூய்மையான பார்வையுடையவர்களாக இருப்பீர்கள். அங்கே எந்த பூதமும் பிரவேசமாகாது. தேக அகங்காரம் வரும் பொழுதுதான் மற்ற பூதங்களும் பிரவேசம் செய்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து ஆத்ம அபிமானியாக மாறணும். பாபா வந்து படிப்பையும் சொல்லிக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அனைவருடைய நடத்தை கெட்டு போயிருக்கிறது, அதையும் சீர்திருத்தார். இந்த நேரத்தில் கேரக்டர்ஸ் தமோ பிரதானமாக இருக்கிறது. தெய்வீக நடத்தை மற்றும் அசுர நடத்தையில் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அசுர கேரக்டர்ஸ் என்று பார்க்கும் பொழுது, நம்பர் 1 அசுர கேரக்டர் தேக உணர்வு. எல்லாத்துக்கும் ஆதாரம் கேரக்டர்ஸ் தான். தேவதைகள் எப்போ வாம மார்க்கத்தில் செல்கிறார்களோ, விகாரிகளாக மாறுகிறார்களோ, அப்பொழுது அவங்களுடைய கேரக்டர்ஸ் கெட்டு போய்விடுகிறது. ஆகையால்தான் ஜெகநாத் கோவிலில் அந்த சிலைகள் எல்லாம் மோசமாக காட்டியிருக்காங்க. அது வாம மார்க்கத்தினுடைய சிலைகள். முதல் முதலில் செய்யக்கூடிய குற்றம் இதுதான், தேகாபிமானம், காம விகாரம், காம சிதையில் ஏறுகிறார்கள். பிறகு ஆத்மாவுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே கருப்பாகி விடுகிறது. முதல் முதலில் கோல்டன் ஏஜில் ஆத்மா சம்பூர்ண வெள்ளையாக இருக்கிறது. மேலும் பாபா புரிய வைத்திருக்கிறார், ராவணன் வந்ததுனால தான் உங்கள் மீது துரு ஏற ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நீங்கள் ராமராஜ்யத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் யாரும் சம்பூர்ணமாக மாறவில்லை. சிலர் ஃபஸ்ட்டில் இருக்கிறார்கள், சிலர் செகண்டில் இருக்கிறார்கள், சிலர் தேர்டிலும் இருக்கிறார்கள். இப்பொழுது பாபா படிப்பையும் படிப்பிக்கிறார், தெய்வீக குணங்களையும் கடைபிடிக்க வைக்கிறார். அனைவருக்குள்ளேயும் தேகாபிமானம் நிறைய இருக்குது. ஆகையால் பாபா சொல்கிறார், எவ்வளவு நீங்கள் சேவையில் இருப்பீங்களோ அவ்வளவு தேகாபிமானம் குறைந்து கொண்டே போகும். சேவை செய்வதின் மூலமாக கூட தேக உணர்வு குறையும் அப்படின்றார். ஆத்ம உணர்வில் இருந்தால் நல்ல பெரிய பெரிய சேவைகள் செய்ய முடியும். திரும்ப பாபா சிறையை பற்றி சொல்கிறார்.
இங்கே எல்லாருமே டபுள் ஜெயிலில் இருக்கிறாங்க, டபுள் சிறையில் இருக்காங்க. சத்தியுகத்தில் கோர்ட்டும் இருக்காது, அதே நேரத்தில் பாவாத்மாக்களும் இருக்க மாட்டாங்க, ராவணனுடைய சிறையும் இருக்காது. ராவணனுடைய ஜெயில் என்றால் எல்லையற்ற ஜெயில் அப்படின்றார் பாபா. இந்த ஜெயிலில் 5 விகாரங்கள் என்ற கயிறுகளால் எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க உலகத்தில், ஆனால் அவங்களுடைய விருப்பப்படி எந்த காரியமும் செய்ய முடியல, அடிமைகளாக இருக்காங்க அல்லது விகாரங்களால் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் எல்லையற்ற ஜெயில், அளவற்ற துக்கமும் இருக்கிறது. நாளுக்கு நாள் துக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. அரை கல்பத்தினுடைய தேகாபிமானம், அது வெளியே போவதற்கு நேரமாகிறது என்றார் பாபா. நிறைய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கு. அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த பிறவிலேயே முயற்சி செய்துவிட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சரீரத்தை விட்டால் இன்னொரு பிறவி எடுத்தால் அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை பெருசாக எந்த முயற்சியும் செய்ய முடியாது. ஏன்னா ஆர்கன்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். அந்த ஆர்கன்ஸ் வளர்ந்த பின்னாடி தான் முயற்சி அல்லது புரிஞ்சுக்க முடியும். ஆகையால் பாபா இப்பொழுதே முயற்சி செய்து முடிச்சிடுங்க அப்படின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், எப்பொழுது துவாபர் யுகம் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. ராவண ராஜ்யத்தில் 5 விகாரங்கள் சர்வ வியாபியாக இருக்கும். ஆகையால் எங்கு விகாரங்கள் சர்வ வியாபியாக இருக்கிறதோ அங்கு தந்தை சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் தலைகீழான ஞானத்தை கேட்டு விகாரங்களில் விழுந்து கொண்டே இறைவனை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகையில் பாரதனுடைய நிலைமை பாருங்கள் எந்த மாதிரி மாறியிருக்கு என்று. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு தந்தை தான். அதை செய்வதற்கு அவர் ஒரு ரதத்தில் வர வேண்டியதாக இருக்கும். ஆகையால் பாபா சொல்கிறார், நானும் இந்த ரதத்தில் வருகிறேன். எந்த ரதம் என்றால் யாருக்கு தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரியலையோ அந்த ரதத்தில் வருகிறேன். அந்த ரதத்தில் வந்து பாபா 84 பிறவிகளுடைய விளையாட்டை பற்றி புரிய வைக்கிறார். அடுத்தது, நீங்கள் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, யாரையும் திட்டவும் கூடாது, அதாவது நிந்தனையும் செய்யக்கூடாது. சிலர் இல்லாத பொல்லாத விஷயங்களெல்லாம் சொல்லி மனதை வந்து கெடுத்து விடுவாங்க. ஆகையால் பாபா சொல்ல, இந்த பொய்யான விஷயங்களெல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ளே எரியக்கூடாது, டைரக்டாக கேட்டுடுங்களேன். இந்த மாதிரி அவங்க என்னை பற்றி இப்படியெல்லாம் சொன்னாங்களா, கேட்டுடுங்க. நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்கணும். சில நேரத்தில் சில குழந்தைகள் கேள்விப்பட்ட விஷயங்கள்னால தங்களுக்குள்ளே விரோதம் வைத்திருப்பார்கள். ஆகையில் பாபா சொல்கிற, அது போல் விரோதம் வேண்டாம், கேட்டுடுங்க. யார் உங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தால் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டுடுங்க. அப்படி இல்லை என்றால் பாபா கிட்டே கேளுங்கள், பாபா இவர்கள் என்னை பற்றி இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், கேளுங்க பாபாவை, என்ன செய்யணும்னு பாபா நமக்கு வழி சொல்வார். மற்றபடி குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி இந்த உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். ஒரு தந்தையினுடைய வழிதான் உயர்ந்த வழி, வேறு யாருடைய வழியும் உயர்ந்ததாக இருக்க முடியாது. பகவானுடைய வழி என்றாலே உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியாகும். அதன் மூலமாக உயர்ந்த பதவியும் கிடைக்கும். ஆகையால் பாபா சொல்கிறார், தனக்கு நன்மை செய்து கொண்டு உயர்ந்த பதவி அடையுங்கள், மகாரதி ஆகுங்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், ஒருபோதும் கேள்விப்பட்ட விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது. உள்ளத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பொய்யான விஷயங்களை கேட்டு உள்ளுக்குள் எரியக்கூடாது. ஈஸ்வரிய வழியை கேட்டு நடக்க வேண்டும். 2வது பாயிண்ட், ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். யாரையும் நிந்திக்க கூடாது. லாபம் நஷ்டம் மற்றும் கௌரவத்தை கவனத்தில் கொண்டு குற்ற பார்வையை நீக்கிவிட வேண்டும். தந்தை என்ன சொல்கிறாரோ அதை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதின் வழியாக விட்டுவிடக் கூடாது. வரதானம்,
நம்பிக்கை மற்றும் போதையின் ஆதாரத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையின் மீதும் வெற்றி அடையக்கூடிய சித்தி சொரூபர் ஆகங்க. அதாவது நினைச்சதை அடையக்கூடிய வெற்றி சொரூபர் ஆகங்க. யோகத்தின் மூலமாக இப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட சித்தி அடைய வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட வெற்றி அடைய வேண்டும் என்றால், நமக்கு கிடைக்காதது கூட கிடைத்து விட்டதாக அனுபவம் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட அது இருக்காது, ஆனாலும் அது நமக்கு ஃபீல் ஆகக்கூடாது, நம்மக்கிட்ட இது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. அவ்வளோ திருப்தியாக அந்த யோகத்தினுடைய சித்தியின் மூலமாக நம்ம அந்த நிலை அடையணும். நம்பிக்கை மற்றும் போதை இருந்தது என்றால் ஒவ்வொரு சூழ்நிலையின் மீது அந்த நம்பிக்கையும் போதையும் வெற்றி அடைய வைக்கிறது. போக போக பாருங்கள், நிறைய பேப்பர்ஸ் வரப்போகுது. எப்படிப்பட்ட பேப்பர்ஸ் வரும், டெஸ்ட் பேப்பர்ஸ் வரும் என்றால் காய்ந்து போன ரொட்டி கூட சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்பிக்கையும் போதையும் யோகத்தினுடைய சித்தியின் சக்தி இருந்தது என்றால் அந்த காய்ந்து போன ரொட்டியும் எப்படி இருக்கும்னா மிருதுவானதாக இருக்கும். அப்படின்னா கிடைக்காது, நமக்கு நல்ல உணவு கிடைக்காது, ஆனால் யோகத்தினுடைய சித்தி இருந்ததுன்னா அந்த மாதிரி கிடைக்காத நேரத்தில் கூட நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்ற அந்த எண்ணம் இருக்காது. காய்ந்து போன ரொட்டி கிடைச்சிருக்கும், அது கூட சாஃப்டாக இருக்கும் அப்படின்றார். இதுதான் யோகத்தினுடைய சித்தி. தொந்தரவு செய்யாது, முக்கியமாக ஐயோ நமக்கு கிடைக்கலேன்னு மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே அந்த சித்தி ஸ்வரூபத்தினுடைய பெருமிதத்தில் அல்லது கௌரவத்தில் இருங்கள். அப்பொழுது எந்த விஷயமும் உங்களை தொந்தரவு செய்யாது. எந்த சாதனமாக இருந்தால், இப்பொழுது எல்லா வசதிகள் இப்போ இருக்குது, சாதனங்கள் இருக்கும் பொழுது நன்றாக பயன்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்கன்றார். ஆனால் அந்த சாதனங்கள் நம்மை அந்த நேரம் வரும் பொழுது ஏமாற்றிவிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். இதை நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நமக்கு எல்லாம் இருக்குது, இப்போ நம்ம காய்ந்து போன ரொட்டி சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. இப்பொழுது கிடைக்குது, இப்பொழுது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் ஏமாற்றம் அடையக்கூடாது. அந்த மாதிரி மனநிலை இருக்கா செக் பண்ணிக்கோங்கன்றார் பாபா. ஸ்லோகன்: நிமித்தமானவராகி யதார்த்தமான நடிப்பை நடியுங்கள். அப்போது அனைவருடைய ஒத்துழைப்பின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.